ஹாய் சில குட்டீஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாமா. இந்த பாட்டோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா, என்னடா இது, நம்ம டைம் டிராவல் பண்ணி போனோமா இல்லை இல்யூஷனா எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயினோட தம்பியும் அந்த ஃப்ரீக்கியான பொண்ணும் பார்க்க வராங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார் சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கு, லவ்வர்ஸ்னாலே சண்டை இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயின், டே நான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் பேஷண்டா இருக்கடா, ஏன்டா என்ன சாப்பிடுக்கிறீங்க, வெளியே போய் ரெண்டு பேரும் லவ் பண்ணுங்கடா, போங்கடா அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. இதுல இருந்து இந்த பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பார்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 19th பார்ட். ஸோ இதுல வந்து நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா 25 எபிசோட் வந்து இதுக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ பாக்கிறதுக்காக ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா, ஹீரோ கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸை பத்தி நம்ம ஹீரோ வந்துட்டு எடுத்து நடத்த போறாங்க. அதுக்கு ஆப்போசிட் கம்பெனி வந்துட்டு இவனோட கம்பெனியும் பேசியிருந்தாங்க தெரியுமா, அதை பத்தி தான் இவன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நாங்க வந்துட்டு அந்த கேஸை மேல்முறை பண்றதுக்காக நாங்க வேற ஒரு கோர்ட்டை நாங்க வந்துட்டு இது பண்ணிருக்கோம் ஹை கோர்ட்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோவை நீ தோத்துருவேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ நான் தோத்தா என்ன, ஜெயிச்சா உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் நீ பாரு, என்னோட வேலையை நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் அந்த கேஸ் டீடைல்ஸ் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்க. ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க கோமால இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஆனா எனக்கு என்னமோ வந்துட்டு ஏதோ நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாம் வந்த மாதிரி இருந்தது, என்னோட லைஃப்கே நான் மறுபடியும் பழைய லைஃப்க்கு போன மாதிரி இருந்தது, நான் 18 இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப வந்துட்டு அதெல்லாம் ரியாலிட்டிக்கா இருந்ததுன்னு சொன்னே, டாக்டர் என்ன சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரிலாம் நடக்கிறது, அதாவது சகஜம் தான், நீங்க கோமால தான் இருந்தீங்க, ஒன்னும் ப்ராப்ளம்லாம் கிடையாது, அது மூலமா உங்களுடைய லைஃப் நீங்க மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட், ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோ வந்துட்டு அந்த விஷயம் எழுதி வச்சிருப்பாங்க, அந்த பாட்டில எடுத்து அந்த பாட்டில வந்துட்டு அந்த விஷ் பேப்பர் ஏதாவது கிடைக்குதான் பார்க்க, அந்த விஷ் பேப்பர்ல ஒண்ணுமே இல்லை, நம்ம ஹீரோயின் என்னடா இது டைம் டிராவல் பண்ணி போனமா இல்ல இல்யூஷனா ஒண்ணுமே தெரியலன்னு சொல்ல, ஹீரோ அங்க வந்து உன்னையான ரூமுக்கு வர சொன்னதே ஃபர்ஸ்ட் இங்க வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல ஹார்டான ஒரு பாஸ் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த மாதிரி வந்துட்டு நீ காலேஜ் டைம்ல எனக்கா ஒரு கவிதை சொன்னல, அது நீயா எழுதுனு, ஹீரோ நாளா எழுதல, ஃபர்ஸ்ட் இங்க வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து துரத்திட்டதுக்கு அப்புறமா, ஆக்சுவலி அந்த விஷ் பாட்டில் நம்ம ஹீரோ உண்மையாவே ஹீரோயினை லவ் பண்ணுற விஷயத்தை எழுதியிருக்கான் போல இருக்கு, அதை தனியாக எழுதி வச்சிருக்கான், அதை நம்ம ஹீரோ இப்போ பார்த்து ஃபீல் பண்ணுறான். அப்போ என்னன்னா, ஆக்சுவலி அது டைம் ட்ராவலோ இல்யூஷனோ, பட் ஆனால் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுறது உண்மைதான் அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அவன் தான் கூப்பிட்டுருப்பான் இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட சாரி சொல்கிறான், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீ நானும் மீட் பண்ணப்போ இந்த இலை வந்துட்டு நம்ம மேலே உதிர்ந்துச்சு, இது உனக்கு ஞாபகம் இருக்கா, இதை நான் பத்திரமா அப்படியே வச்சிருக்கேன், தயவு செய்து மன்னிச்சுடு, அன்னைக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனில் நடந்ததெல்லாம் என்னோட தப்பு தான், இந்த மாதிரி நான் உன்னை ஏமாத்தி தான் வந்துட்டு உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் அந்த கேஸ் டீட்டெயிலாம் நான் தெரிஞ்சுக்கல, இந்த மாதிரி மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, அவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இல்லை இதுக்கப்புறமும் நீ நானும் ஒன்றா இருக்கிறதுலாம் செட் ஆகாது, ஸோ அதனால் நீ நானும் பிரேக்கப் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவன் எக்ஸ் லவர் கிட்ட சொல்ல, ஆனால் அவன் ரொம்ப கெஞ்சோ கெஞ்சன்னு கெஞ்சுறான், நம்ம ஹீரோயின் இல்லை லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி போகிறது தான் நல்லது வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அது உண்மையாக டைம் ட்ராவல் பண்ணதான் என்ன எதுன்னு தெரியல, ஆனால் ஹீரோவை லவ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால இவனை வேணான்னு சொல்ல, அங்கே சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினை பிக் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரீக்கியான பொண்ணும் ஹீரோயினோட தம்பியும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு வண்டியில் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தம்பியோட தலைமையிலேயே அடிச்சு வண்டியத்துக்கு அந்த ஃப்ரீக்கியான பொண்ணோட காரில் போட்டிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஷேர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு கோமாவில் இருந்தப்ப எனக்கு நிறைய இல்யூஷன்லாம் வந்தது, நான் ரொம்ப இந்த லைஃப்பில் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்தன்னு சொன்னோன்னே, உடனே நம்ம ஹீரோயினோட தம்பி, ஆமாம்மா நான் கூட தான் ஸ்விம்மிங் காம்படிஷனில் ரொம்ப மிஸ் பண்ணேன், அப்பா கூட சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு நீ ஸ்விம்மிங் பண்ணி தான் உன்னோட லைஃப்பில் வரணும்லாம் ஒன்றும் கிடையாதுற தம்பி, நீ நல்ல ஒரு இடத்துக்கு வான்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் இதை கேட்குறாங்க, அப்பா வந்துட்டு உண்மையாகவே இதை சொன்னாங்களான்னு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பி, ஆமாம் அதை சொன்னாங்க தான் அப்படின்னு, இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, ஆக்சுவலி நம்ம டைம் ட்ராவல் பண்ணமோ இல்லை வந்துட்டு நம்மளுடைய இல்யூஷன் வந்ததோ, பட் ஆனால் நம்மளுடைய நினைப்பு எல்லாமே அப்போ நடந்தது எல்லாமே உண்மை, அப்போ நம்மளை ஹீரோ லவ் பண்ணுறதும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்போ ஒரு மாதிரி சோகமாக இருக்க, ஹீரோயினோட அம்மா என்னமா ஆச்சு அப்படின்னு மாதிரிலாம் கேட்க, ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் இல்யூஷனில் பார்த்தமா அப்பாவை அப்படின்னு மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, ஆக்சுவலி அந்த இல்யூஷனோ டைம் ட்ராவலோ அப்போ தானே அந்த கிஃப்ட்டை எடுத்திருப்பாங்க, இப்போ அந்த கிஃப்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பெட்டு கட்டியில் பார்த்தா இப்பயுமே அந்த கிஃப்ட் இருக்கு, அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா தான் சமாதானப்படுத்துறாங்க, லைஃப்பில் எல்லாமே மூவ் ஆன் பண்ணி தான் போகணும், இறப்புன்னு அதாவது பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்பு கண்டிப்பாக இருக்கதாமா செய்யும், ஸோ அதனால் வந்துட்டு உன்னோட மனசை தேத்திக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ லவ் பண்ணான்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் இப்போ எப்படி வந்துட்டு தனியாக இருக்குது, அதனால் வெக்கமான எல்லாத்தையுமே விட்டுட்டு மறுபடியும் அவங்களுடைய பழைய பாஸ் கிட்ட போயிட்டு என்னை வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல, அந்த பாஸ் ஆமாம் அன்னைக்கு நம்ம வீரப்பா வேணான்னு சொல்லிட்டு போனால் இன்றைக்கி நான் வரேன்னு சொல்கிறேன், சரி அதெல்லாம் விடு, எனக்கும் வந்துட்டு நீ ஒரு நல்ல வக்கீலாக ஆகணும்னு ஆசை, ஃபஸ்ட்டு உன்னோட மார்க் கவுன்சில் எக்ஸாமை போய் முதல்ல எழுது, ஒரு வக்கீலாக வந்து ஜாயின் பண்ணு, ஹீரோக்கு அசிஸ்டண்ட்டாகவே நான் உன்னை போடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் செம குஷியாகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் நான் ஹீரோ கூட இருக்கலாமான்னு கேட்க, ஹோ கண்டிப்பாக இப்போ ஒரு வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று வந்துட்டு நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நீ ஹீரோக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தோடனே நம்ம ஹீரோயின் இதான சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கே போயிட, நம்ம ஹீரோ எதுக்காக இங்கே வந்து ஃபஸ்ட்டு வெளியே போகணும்னு சொல்ல, ஹீரோயின் அப்பாடா அப்படியே இருக்குப்பா வீடு வந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோக்காக நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் கொடுக்க நம்ம ஹீரோ இதெல்லாம் தேவையில்ல ஃபஸ்ட்
ஃபர்ஸ்ட் எடு முதல்ல போயிட்டு வந்துட்டு என்னோட அசிஸ்டண்டா நீ இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பார் கவுன்சில் எக்ஸாம் அவரை கிளியர் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் ஹா ஹா கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அதுல என்ன கேஸ் அப்படின்னா ஒரு கேமை வந்துட்டு மையப்படுத்தி தான் காப்பிரைட் இஷ்யூ கேமா இருக்கும், அதாவது கேஸா இருக்கும். அதை நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த கேம் விளையாடிட்டு இருக்கோம்ல, நம்ம ஹீரோ நான் என்ன கேம் விளையாடுற கூட நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஹீரோ கூட எப்படி பழைய முதல்ல இருந்தாங்களோ அப்படி நம்ம ஹீரோவை தொட்டு தொட்டு பேசுறா. நம்ம ஹீரோ ஹே நான் உனோட பாஸ் என்ன நீ என்ன தொட்டதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின்ட சொல்ல ஹீரோயின் ஐயோ பழைய வந்துட்டு ஞாபகமே நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொலைஞ்சு கொலைஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த நம்ம கேம் நம்ம ஹீரோயின் விளையாடுறாங்க, வின்னும் பண்ணிடுறாங்க. அதுல வின் பண்ணிட்டதுக்கு அப்புறமா லாஸ்டா வந்துட்டு அந்த கேம்ல இருக்க ஒரு கேரக்டர் அவனுடைய லவ்வரை போய் மீட் பண்ற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இது வருது, ஒரு கேம் உடைய அந்த இது சீன் ஒன்று வருது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு இந்த கேரக்டர் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த கேம்ல வர கேரக்டர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி போனாங்க தெரியுமா, அப்ப ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் கஸ்டமரை போயிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் இந்த கேஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னுடைய லவ்வர் வந்துட்டு எனக்கே தெரியாம என்னுடைய வந்துட்டு பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வேற ஒரு கம்பெனிக்கு வித்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் அதெல்லாம் ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பார் கவுன்சில் எக்ஸாமே எழுதுறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இலூஷனா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணிட்டு போனப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல எக்ஸாம் எழுதிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சோ ஆன்லைன்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் காமிச்சு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோ நினைச்சு ஆக்சுவலி ஹீரோடைய மனசுல உண்மையாவே லவ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியே காமிச்சிக்காம இருந்தான் இத்தனை நாள் வரைக்கும். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு சோ அந்த கம்பெனியுடைய அந்த கேம் வந்துட்டு தயாரிச்சாங்க தெரியுமா, அந்த கம்பெனியோட அந்த ஆளுகிட்டே போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூ தானே உங்களுக்கு வந்திருக்கு, ஆக்சுவலி வந்துட்டு அந்த காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்குன்னா அந்த லேடியை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க அந்த லேடியை பத்தி டீடைல்ஸே சொல்லவே மாட்டேன்றா இவன். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார் இந்த மாதிரி நாங்கள் உங்க நான் தான் வந்துட்டு உங்களுடைய லாயர், பட் இருந்தாலும் அந்த லேடியை வந்துட்டு நீங்க அட்ரஸ் இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் அவங்க கிட்ட பேசுவோம் அதுக்காக தான் சார் சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சொல்ல. ஆனா அந்த கேஸுடைய அந்த இது கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே மாட்டேன்னா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆள் யோசிச்சு பார்க்கறான், ஆக்சுவலி வந்துட்டு அந்த கேமுக்கு காப்பிரைட் இஷ்யூ கொடுத்தாங்க தெரியுமா ஒரு லேடி, அதான் நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த டைம் டிராவல போயிட்டு ஃபர்ஸ்ட் கேஸை பார்த்தாங்க தெரியுமா. அந்த லேடியும் இந்த ஆளும் வந்துட்டு லவ்வர்ஸா இருந்திருப்பாங்க. இந்த லேடி தான் வந்துட்டு அந்த நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இந்த லேடிக்கே தெரியாம அதை ஆன்லைன்ல எடுத்து இவன் கேமா வந்துட்டு தயாரிச்சிருப்பான் வித்திருப்பான், இதெல்லாம் அந்த லேடிக்கு பிடிக்காம. சோ அப்பவே வந்துட்டு அவங்க லவர் கூட பிரேக்அப் பண்ணிட்டு வந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப் வந்திருக்கும் இப்ப வந்துட்டு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி பெரிய கேம் அது வந்துட்டு போயிடுச்சுன்றதுனால அந்த லேடி வந்துட்டு காப்பிரைட் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அவன் வந்துட்டு ஃபிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துக்கிட்டு ஹீரோயினுக்கு அந்த லேடி இருக்க அட்ரஸையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆள் கொடுத்து விட ஹீரோயின் உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த லேடியை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் பரவாயில்லையே உனக்கு இப்ப வந்துட்டு இப்ப நல்லா வந்துட்டு தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறமா நல்ல மூளை வேலை செய்தே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் சரி சரி வாங்க பாஸ் போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக்அப்காக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த சிடிஆர் ஸ்கேன் எல்லாம் எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்டக்குள்ள ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு மிஷின்குள்ள அனுப்பேன். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது, என்னன்னா ஹீரோயின் மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி போயிட்டு என்னடா மறுபடியுமா அப்படின்னு கேக்குறீங்க அதானே, ஆக்சுவலி இது ஒன்னு ரெண்டு சீன்ல தான் வரும். டைம் டிராவல் பண்ணி போய் அவங்க அப்பாவை மீட் பண்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்க அந்த வீக்கல் தான் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுடைய அந்த கொடுத்தாங்க தெரியுமா கிஃப்ட், அதெல்லாம் தலையில போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா அவங்கள, நான் இதே மாதிரியே வந்துட்டு கோமாலே இருந்துட்டா எனக்கு நல்லா இருக்கும் நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு மேலாம் சொல்ல இப்ப ஹீரோயினோட அப்பாவும் அதான் சொல்றாங்க, எங்க பாருமா பிறப்புன்னு ஒண்ணு இருந்துச்சா இறப்பு இருக்க தான் செய்யும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ இப்ப இருக்கியோ அப்புறம் இருக்கியோ நான் எப்பயுமே அப்பா உன் கூட தான், என்னோட விஷயம் எப்பயுமே உன் கூடவே இருக்கும்னு சொல்ல ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு இல்யூஷன் வருது, ஒரு அதாவது ஒரு ஆத்தங்கர ஓரமா இருக்கு, அங்க நம்ம ஹீரோவை யாரோ ஒருத்தவங்க மூக்குலேயே ஒரு பஞ்ச் அடிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோயின் அப்படியே டக்குன்னு அந்த மிஷின்ல இருந்து எந்திரிக்கிறாங்க பாருங்க, ஏன்னா இது இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த அவங்க அப்பா கூட அந்த மோதிரத்தையே தடவி தடவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இல்யூஷன் வர வெளியே நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு என்ன இவ்வளோ நேரமா ஸ்கேன் எடுத்துட்டு வரதுக்கு, சரி ஓகே நாளைக்கு அந்த லேடியை மீட் பண்றதுக்கு நான் மட்டும் போறேன் நீ வந்துட்டு இங்க இருக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் ரொம்ப வந்துட்டு வீக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோ நானே போறேன் அந்த வில்லேஜ்க்கு, ஆக்சுவலி அந்த லேடி ஒரு வில்லேஜ்ல இருக்காங்க போல இருக்கு, நானே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ கிட்ட ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணாங்க, ஹீரோயின் அவங்க தம்பியை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த ஃப்ரீக்கியான பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த லேடியோடைய அந்த வில்லேஜ்க்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்களை மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால அந்த லேடி கிட்ட நம்மளே பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் அந்த ஃப்ரீக்கியான பொண்ணையும் கூட்டிட்டு அந்த கிராமத்துக்குள்ள போனா கரெக்டா ஹீரோவும் பார்த்தா நான் உன் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன் உன்னையா நீங்க வர சொன்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஏடா இது லவ் பண்றப்ப குஞ்சு குஞ்சு பேசுறேன் இப்ப என்னடா இந்த மாதிரி திட்டுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் முகத்தை வச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க, சரிவா வந்துட்டு வந்துட்டு வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் அந்த லேடியோட வீட்டை தேடுறாங்க. ஆனா அந்த லேடியோட வீடு பூட்டி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியவே மழையிலே நின்றுட்டு இருக்கப்ப அங்க ஒரு ரெண்டு மூணு குட்டி பசங்க அந்த லேடிக்கு பர்த்டே போல இருக்கு, அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் கேக்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நானே வந்துட்டு உங்களுக்கு கேக்லாம் பண்ணி தரவான்னு கேட்க நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த லேடியோடைய ஃப்ரெண்டு நாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் போய் சொல்லி அந்த லேடி
லேடியோடைய வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. உள்ள ஏதாவது எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பாக்கிறதுக்கு போறாங்க. ஆனா பெருசா எதுவும் கிடைக்கல, டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த லேடி வந்துட்டு நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பாக்குறாங்க. இதுக்கப்புறமா தான் ஹீரோக்கு புரியுது, ஓகே சோ அப்ப வந்துட்டு உண்மையாவே அந்த லேடி வரைஞ்ச டிராயிங்ஸை தான் அந்த கேம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க பலருக்கு, அதுக்காக தான் காப்பிரைட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு புரிஞ்சுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அந்த லேடி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த லேடியும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. வந்தா அந்த குட்டி பசங்களாம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக நிறைய வந்துட்டு செலிப்ரேட்லாம் வச்சிருக்காங்க. அந்த லேடி ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டீச்சர் வேலை பார்க்குறாங்க பலருக்கு, நிறைய குழந்தைங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களை வச்சு தான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இந்த லேடியும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. கடைசியாக அந்த கேமுடைய கேரக்டர் அதில் நம்ம ஹீரோ பிளே பண்ணுறான். அந்த யூவியில் அப்படி பிளே பண்ணவுடனே நம்ம ஹீரோவும் வெளியே வர. ஸோ நாங்கள் தான் லாயர்ஸ், அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்துட்டு காப்பிரைட் கொடுத்துருக்கீங்களா, நாங்கள் உங்கள்கிட்ட பேசலாமான்னு கேட்க உடனே இந்த லேடி அந்த குட்டி பசங்களாம் அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் திட்டுறாங்க. ஃபஸ்ட்டு யார் உங்களை முதல்ல வந்து என்னோட வீட்டுக்கு வர சொன்னது, முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க, என்னோட டிராயிங்கை திருடி வச்சிருக்காங்க அவங்க, அதனால தான் நான் காப்பிரைட் கொடுத்தனோடனே. ஒரு பக்கம் வந்துட்டு இந்த லேடி செம்ம டெரராக பேச நம்ம ஹீரோயினோட தம்பியும் அதுக்கப்புறமா அந்த ஃப்ரீக்கான பொண்ணும் பயந்து போய் ஒரு ஓரமாக ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்க. ஸோ செம்மையாக திட்டுறாங்க, இந்த மாதிரி என்னோட உழைப்பை தான் அவங்க வந்துட்டு திருடி அவங்க கேம் எல்லாம் வச்சிருக்காங்க, அதனால தான் நான் காப்பிரைட் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் இங்கேருந்து வெளியே போங்கன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, மேடம் எனக்கு உங்களுடைய கஷ்டம் புரியுது, ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ் லவருடைய அந்த லவ்வை நீங்க லவ் பண்ணியிருப்பீங்களே, அதை உண்மையாக தானே லவ் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் நல்லா இருந்தா வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷம் தானே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நீங்க வந்துட்டு அதை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க, அப்படி பண்றதா இருந்தா என்னுடைய கார்டு இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உங்க கார்டை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.